ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த தங்கச்சி மடத்து தம்பி நம்ம மீனவ தம்பி பிரிச்சு அவர்களை இலங்கை கடற்படை ராணுவம் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. அதுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு, ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நமது மீனவ உறவுகள் தொடர்ச்சியாக இன்று வரை பிரிச்சவுடைய உடலை கூட வாங்காமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமது அரசு, இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணுங்கிற அதுல காற்ற ஆர்வத்தை, இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு அக்கறை காட்டுவதில்லை, ஆர்வம் காட்டுவதில்லை. இது வந்து புதுசு இல்லை, இன்னைக்கு முதன்முறையா நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பல படுகொலைகள் நடந்திருக்குது. 840 மேற்பட்ட மீனவர்கள் இந்திய கடல் எல்லையில் தமிழ் மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 1000 பேர் அடிபட்டு காயமுற்று மீன்பிடி தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு உடல் பலகீனப்பட்டு இருக்கிறாங்க. 138 படகுகள், விலை உயர்ந்த படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த நாட்டு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. இது எதையுமே திருப்பி பெற்றுக் கொடுக்காம, இந்த செயல் இனி தொடராது என்ற உறுதியும் தராம, இந்த போராட்டத்தை முடித்து வைக்கிறதுலேயே இந்த அரசுகள் இருக்கிறது. இந்த போராட்டம் இல்ல எதுவுமே. இப்ப நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக 22 நாட்கள் போராட்டம் நடந்தது. உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை கைவிடுங்க கைவிடுங்க என்று இந்த அரசுகள் சொன்னதை ஒழிய, நாங்கள் ஹைட்ரோ கார்பன் அந்த எரிகாற்று எடுக்கிற திட்டத்தை கைவிடுறோங்கிற உறுதியை தரல. இப்பவுமே நேற்று கூட வந்த மதிப்புமிக்க மத்திய அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட, இந்த போராட்டத்தை கைவிடுங்க, இலங்கை அரசு விசாரிச்சு சொல்லட்டும், அதுக்கு பிறகு நம்ம அதை பேசலாங்கிறாங்க. இலங்கை அரசு என்ன விசாரிக்கும், என்ன நடவடிக்கை எடுக்கும், அவங்க நாங்க சுடவே இல்லைங்கிறாங்க. அப்ப சுட்டது யாருங்கிறது தெரியல. அப்ப இந்திய ராணுவம் சுட்டதா இல்ல சீன ராணுவம் சுட்டதா, சுடப்பட்டு செத்தது உண்மை, ஆனா சுட்டது யாருனே தெரியல. ஆனா அந்த தம்பி பிரிச்ச கூட கடல் படகுல போன பிள்ளை கையில காயம்பட்டு படுத்திருக்கா மருத்துவமனையில், அவனை கேட்டா சுட்டது இலங்கை ராணுவம் தான். அதுவும் அந்த என்ன சொல்றது, மோட்டர் பைக் படகு, அந்த விசை படகுல வந்து விளக்கை அணைச்சிட்டு விறுவன் வந்து இருட்டுல 10 சுட்டாங்க. அதுல இவர் படுத்திருந்தவர் அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு எந்திரிக்கும் போது அடுத்த தடவை அடிச்சது கழுத்துல பட்டுருச்சு. அது அவர் தெளிவா விளக்குறாரு. இப்ப சுட்டது இலங்கை ராணுவம். இதுக்கு நம்ம அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? எந்த நெருக்கடியும் கொடுக்கல. இனிமேல் உனக்கு ராணுவ பயிற்சி தரமாட்டோம், உனக்கும் எங்களுக்கு வர்த்தக தொடர்பு இல்லை, அப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் அந்த நாடு அச்சப்படும். இவ்வளவு பெரிய ஒரு தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய துணை கண்டத்தினுடைய குடிமகன் ஒருவனை ஒரு சின்ன நாடு சுட்டுக் கொன்ற முடியும், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது, இதனால ஒரு பின்விளைவு வராது, இந்திய நாடு எந்த நெருக்கடியும் தராதுங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு எப்படி வருது? இந்த துணிவு எப்படி வருது? இந்த நாட்டு குடிமகனை சுட்டுக் கொன்றலாங்கிற துணிவு எப்படி வருது? அப்ப இந்த செயல் கொடுமையானது, இது தொடரவே கூடாது, இதுக்கு இதுவே இறுதியாக இருக்கணும். தம்பி பிரிச்சோ சிந்திய ரத்தமும் அவன் கொடுத்த உயிரும் தான் இது கடைசியா இருக்கணுங்கிற அதை நாங்கள் வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யறோம். இந்த இலங்கை தூதரக துணை தூதரக முற்றுகை என்பது அதை வலியுறுத்திட்டு தான். இந்த நிலை வந்து தொடர்ச்சியா தொடருமானால் இது இலங்கைக்கு வந்து நாங்க இந்த அரசுகள்கிட்ட நீ கெஞ்சிக்கிட்டு முறையிட்டு இருக்க முடியாது. இது ஒரு அளவு தான். ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் பற்று வைத்திருக்கிற பிள்ளைகளை இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்து இருக்கிறோம். அப்புறம் இங்க வழிபட வர புத்தபிக்க தாக்கிட்டாங்க, அப்புறம் இங்க படிச்ச சிங்கள மாணவர்கள் தாக்கிட்டாங்க, இதெல்லாம் அப்புறம் யாரும் பேச வரக்கூடாது. ஏன்னா தொடர்ச்சியா என் தாய் தந்தையர் சிந்திர கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் தமிழர்களுக்கு கை இருக்குன்னு நீங்க நினைக்கிறதே தப்பு. எத்தனை நாளைக்கு இந்த அழுகுரலையும் இந்த கத்தலையும் இந்த கதறலையும் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும்? அப்ப இத மதிப்புமிக்க தலைவர்கள், அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எங்களுடைய போராட்ட கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த பிரச்சனைகள் இனி வரும் காலங்களில் தொடராமல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்திதான் இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் செய்யறோம். ஒவ்வொருத்தரா இல்ல, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ல வந்து நமது காவல்துறை வந்து அந்த மீனவர்களை கைது செய்து கொண்டு வரும்போது பெரிய விடுதிகளை தங்க வச்சு பாதுகாப்பா நல்ல உணவு கொடுத்து பத்திரமா அவங்களை அனுப்பி, ஒருவேளை படகு பழுதா இருந்தால் அதை வந்து சரி செய்து அனுப்பின காலங்கள் தான் இருந்தது.
இப்ப பிரிச்சோ உடல் வாங்கப்படாம மறுத்து பெரிய அளவுக்கு போராட்டம் வெடிச்சதுனால இந்த ஒப்புக்கு இந்த நடவடிக்கை எடுக்குது. அந்த மீனவர்களை கைது செஞ்சு காட்டு. அப்ப கூட அவன் எல்லை தாண்டி வந்தான் அப்படிங்கறதுக்காக நாம சுடலையே. அவனை கைது செய்யறோம், சிறைப்படுத்துறோம், அந்த நாடு முறையிடும் போது நம்ம திருப்பி ஒப்படைக்கிறோம். அப்படிதான் நடக்குது. இப்ப நீங்க இதுல நல்லா விளங்கிக் கொள்ளணும், விளையாட்டுல கூட நம்ம நட்போடு இல்லாத நாடு பகை நாடு, இங்க வச்சிருக்கிற நாடு பாகிஸ்தான். விளையாட்டுல கூட நம்ம பகையத்தான் பாக்குறோம். அந்த நாடு கூட இந்திய நாட்டு மீனவன் எல்லை தாண்டி வந்தா சுடுவதில்லை, சிறைப்பிடிக்கும், கைது செய்து வைக்கும். நம்ம முறையிட்டா அல்லது தண்டனை காலம் முடிஞ்சா வெளியில அனுப்பும். இதுதான் உலகம் பூரா நடக்குது. எல்லை தாண்டி வந்தா எந்த அந்த நாட்டு மீன் எந்த நாட்டு மீனவனையும் சுடணும் என்று சட்டம் ஒண்ணு இல்ல. இது வம்படியா சுடுது. இப்ப நாம எழுப்புற கேள்வி, எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையானா வருகிறார்கள். அவர்கள் படகு பறிமுதல் செய்யப்படுதானா இல்ல, அவர்கள் சுடப்படுகிறார்னா இல்ல, அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்னா இல்ல. அப்ப இவர்களுக்கு பிரச்சனை எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பதல்ல, எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் இவனுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில இந்த நடவடிக்கை, இப்ப தமிழ்நாடு நம்ம அரசு இலங்கை மீனவரை பிடிச்சு இங்க கைது செஞ்சு வச்சிருக்குதுன்னா இது போலதான் அவங்களும் செய்யணும். எல்லை தாண்டி வந்தாங்க, அப்ப நாங்க கைது செஞ்சு வச்சிருக்கோம், அப்படின்னா நமது அரசு முறையிட்டு அவர்கள் உடமையை உயிரை பாதுகாப்பா திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா என்னுடைய படகை பறிச்சு அரசுரிமையாக்கி கொண்டது போல நான் அந்த நாட்டு மீனவன் படகு அரசுரிமையாக்குறேனா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்ப இது வந்து இந்த நடவடிக்கை, இந்த போராட்டத்தின் தீவிரத்தை வந்து மட்டுப்படுத்துவதற்கு நாங்களும் நடவடிக்கை எடுத்தோம் பாருங்கன்னு காட்டுவதற்காக ஒப்புக்கு செய்யப்பட்ட நடவடிக்கையா தான் அதை பாக்குறேன். நம்ம கச்சத்தீவை மீட்கணுங்கிற கோரிக்கை இன்று நேற்று அல்ல, நீண்ட காலமா அதை கொடுத்த காலத்திலிருந்தே அந்த கோரிக்கை அது திரும்ப பெறணுங்கிறது இருக்குது. அதுக்கு சட்ட போராட்டம், அரசியல் அழுத்த போராட்டம், பல்வேறு போராட்டங்களை செஞ்சிட்டோம். இப்ப வந்து இந்த படுகொலை பல காரணங்களுக்காக நிகழ்ந்திருக்குமோ நினைக்கிறேன். ஒருவேளை ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டம், அது எடுக்கக்கூடாதுங்கிற போராட்டம் மிக தீவிரமா பரவி கொண்டிருந்த நேரத்தில் உடனடியாக திசை திருப்பதுக்கு இப்ப பாருங்க, எல்லாரும் அந்த இந்த இந்த கார்பன் திட்டத்தை விட்டுட்டு நம்ம வந்து மீனவர் படுகொலை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்ப அங்க நீங்க சொல்றது போல கச்சத்தீவுக்கு இந்த உயிர் பயங்காட்டும் போது கச்சத்தீவுக்கு வழிபட வரணும், ஏன்னா மீன் பிடிக்கவே கடலுக்குள்ள போக முடியாத போது வழிபட வரணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லாம போயிடணுங்கிறதுக்காக செய்யப்பட்டதா கூட இருக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் இது மிகப்பெரிய கொடுஞ்செயல், இது மன்னிக்க முடியாத ஒரு பெரிய குற்றம். ஒரு மிகப்பெரிய நாட்டின் குடிமகனை ஒரு சாதாரண நாட்டின் ராணுவம் சுட்டுக் கொன்றது அப்படின்னா எந்த துணிவில் கொள்ளுது? அப்ப இந்தியா எந்த நடவடிக்கையுமே எடுக்காது அப்படிங்கிற நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை யார் கொடுத்தது? இதே மீனவன் தமிழனாக இல்லாது அல்லது ஒரு வட இந்திய மீனவன், உத்தரப்பிரதேச சேர்ந்த, அல்லது மகாராஷ்டிரா சேர்ந்த, அல்லது குஜராத்தை சேர்ந்த, அல்லது பீகாரியை சேர்ந்த ஏதாவது ஒரு வட இந்திய ஒரு மீனவனா இருந்தா இப்படித்தான் மத்திய அரசு கவனம் இல்லாம கண்டுகொள்ளாம பிரதமர் எந்த கருத்தும் சொல்லாம கடந்து போவாங்களா? அதான் நம்ம எழுப்புற கேள்வி. அப்ப தமிழன் உயிர் என்றால், தமிழன் உடைமை என்றால், தமிழன் உரிமை என்றால் அது ஊதாசீனப்படுத்தப்படுதா? அது புறந்தள்ளப்படுதாங்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் எழுது. அதைதான் நம்ம இந்த இந்த அரசுக்கு எழுப்புறோம். சுட்டு கொன்னதுக்கு இந்த இப்ப வந்து எத்தனை நாள் கழிச்சு அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து பாக்குறாங்க? எத்தனை நாள் கழிச்சு பேக்குறாங்க? நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அம்மையார் வந்து நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு அமைச்சர் சொல்றாங்க, இந்த நாட்டு மீனவர்களையும் அந்த நாட்டு மீனவர்களையும் உட்கார வச்சு நாங்க பேச வச்சோங்கிற இப்ப பிரச்சனை ரெண்டு நாட்டு மீனவனுக்கா? இப்ப நடந்திருக்கிற இந்த படுகொலை செஞ்சது அந்த நாட்டு மீனவனா அந்த நாட்டு ராணுவமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப மீனவனுக்கும் பிரச்சனை, அந்த ரெண்டு நாட்டு மீனவனும் பேசி தீர்க்கணும்னா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு இந்திய நாட்டுக்கும் பிரச்சனை, இந்த நாட்டு தீவிரவாதியும் அந்த நாட்டு தீவிரவாதியும் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க இப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்க, ராணுவ தாக்குதல் நடத்துறீங்க. அப்ப பிரச்சனை என் நாட்டு குடிமகனுக்கு அந்த நாட்டு ராணுவத்துக்கும். அதனாலதான் அரசு தலையிடணும், வெளியுறவுத்துறை தலையிடணும், பாதுகாப்புத்துறை தலையிடணும், ஆட்சியாளர்கள் தலையிடணும்னு சொல்றோம். இது மீனவனுக்கும் பிரச்சனையில உட்கார்ந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசி தீர்த்துக்கிறதுக்கு. இது ஒரு நாட்டு குடிமகனுக்கு அந்த நாட்டு ராணுவத்துக்கு நடக்கிற பிரச்சனை இது. அதனாலதான் நீங்க அதிகாரத்தில் இருக்க தலையிடுங்கன்னு சொல்றோம். அந்த மாதிரி சொல்வதை கடத்தி விடுவது ஒரு பொறுப்பற்ற செயல் அது. இது ஏதோ ரெண்டு நாட்டு மீனவனுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை போல. என் மேல கையெறி வெடிகுண்டு வீசினது, என் வழகை படகை பறிச்சு கொண்டு போய் அரசுடைமையாக்குனது அந்த நாட்டு மீனவன் அல்ல, அந்த நாட்டு அரசு, அந்த நாட்டு ராணுவம். அதை புரிந்து கொண்டு பேசணும்.
நீங்க எல்லாத்தையுமே வந்து திசை திருப்பிடுவதா நாங்க தான் செஞ்சோம். நாங்க பேசிட்டு பேசினால் என்ன தீர்வு வந்தது? என்ன தீர்வு வந்தது? ஒரு வாரம் நீங்க இங்க வந்து பிடிச்சுக்கிறீங்க, ஒரு வாரம் நாங்க வந்து பிடிச்சுக்கிறோம், அப்படி அதாவது உடன்பாடு ஏற்பட்டதா? ஒண்ணும் இல்ல. பேச வச்சுட்டதே பெரிய சாதனையா நினைச்சா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதே எப்போ? அதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. அதுதான் இவங்க அந்த காலத்திலே இருக்கிறாங்க. இவங்க நம்ம வந்து இந்த அஞ்சல் போஸ்ட் மாஸ்டர்களையும் போஸ்ட்மேன்களையும் நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுனால வர பிரச்சனை. இன்னைக்கு இன்டர்நெட்டு, இமெயில், வாட்ஸ்அப்பு எல்லாம் இருக்குது. ஒரு ஒரு நொடியில் எடுத்து பேச முடியும். அங்க 30-50 மேற்பட்ட பாராளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கிறாங்க. உடனடியாக பிரதமரை சந்திச்சு பேச முடியும். அவர்களுக்கு தேவைன்னா ஓடி போய் பாக்குறாங்க, ஒரு பதவியை காப்பாற்றணும் போய் சந்திக்கிறாங்க. அதுபோல மக்களை காப்பாற்றணும்னா போய் பார்க்க மாட்டாங்களா? அதுதான் இப்ப இது வந்து இந்த இது வந்து ஒரு நாங்களும் நடவடிக்கை எடுத்தோம், நாங்களும் செஞ்சோம், ஒரு அறிக்கை விட்டோம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், இப்படி எல்லாத்தையுமே இந்த பிரச்சனைகளை கடத்தி விட்டுட்டு அப்படியே போறதுக்கு போற அரசுகளா தான் இருக்குது. இது நிரந்தரமா ஒரு தீர்வு காணுவதற்கான அரசா இல்ல? இது நிரந்தர தீர்வு என்பது இப்ப நீங்க வந்து கச்சத்தீவை திருப்பி எடுப்பதுங்கிறது நமக்கு கடல் எல்லை தாண்டி வர்றோங்கிறாங்க. கச்சத்தீவை நமக்குன்னு வச்சு கடல் எல்லை அளக்கும் போது நமக்கு அதிகமா இருக்கு. கச்சத்தீவு அவனுக்குன்னு கொடுத்துட்டு அளக்கும் போது நமக்கு குறைவாயிருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அந்த பகுதியில் போய் மீன் பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருது. அப்ப கச்சத்தீவை திருப்பி எடுங்கிறது அந்த கோரிக்கையை நீண்ட காலமா வச்சு போராடுறோம். அதுல காங்கிரஸ் அரசோ அல்லது பாரதிய ஜனதா அரசோ எந்த அரசு வந்தாலும் அதை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லுது. கொடுத்தது கொடுத்ததுதான் சொல்லுது. எப்போதுமே கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமா இருந்தது இல்லைங்கிற ஒரு பதிலையும் சொல்லுது. அப்ப இந்தியாவுக்கு சொந்தமா இல்லாத ஒன்றை இந்தியா எப்படி எடுத்து கொடுத்தது? திருடி கொடுத்ததா? யாரோட யாருக்கு சொந்தமில்லாத ஒரு அனாதையா ஒரு தீவு அந்த கடலுக்குள்ள கிடந்ததா? அது இந்தியாவுக்கு சொந்தமா இல்லைங்கிறத ஏற்கிறேன். ஆனால் எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுக்கு சொந்தமான சொத்து என்பதை யாரும் மறுக்க முடியுமா? இல்ல. அப்ப என்னுடைய பூர்வீக நிலம் அது எந்த அடிப்படையில் நீங்க எடுத்து கொடுத்தீங்க? நான் இதே இதுல நான் விவாதத்துல அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்டேன், அம்மா கச்சத்தீவு திருப்பி எடுக்க முடியுமா? நம்மளால முடியும்னாங்க. ஏன்னா அம்மையார் இந்திரா காந்தி எந்த பாராளுமன்றத்தை கூட்டி எந்த கட்சியில் யாருடைய ஒப்புதலையும் பெறாம அவங்களே தன்னிச்சையா எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஒரு பாராளுமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம நினைச்சா திரும்ப பெற முடியும்னு சொன்னாங்க. அப்ப ஏன் அது மாதிரி செய்யல? உன் நாட்டின் குடிமகனின் வாழ்வாதாரத்தை அவன் உயிரை பாதுகாப்பதை விட இந்த நாட்டுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்களே பாருங்க, இவ்வளவு வலிமை மிக்க ஒரு கடற்படை பாதுகாப்பு பணியை செய்யறேன்னு இந்திய கடல் எல்லை முழுக்க நிற்கும் போது இந்த நாட்டு குடிமகன் அந்த நாட்டு ராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுறானா? அப்ப என்ன பணியை, என்ன பாதுகாப்பு பணியை இந்த கடற்படை ராணுவம் செய்யுது? யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க இந்த கடற்படை ராணுவம் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு 70-70 இருக்கிற நியாயத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களா? இதுதான் நம்ம கேட்கறது. அது ஒரு மனித உரிமை அமைப்பு கேட்டதுல எல்லா போய் மனித உரிமை ஆர்வலரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது அது வந்து நீங்க பால் லீமன்ங்கிறவர் வந்து மனித உரிமை ஆர்வலர், அவர் நம்ம அமைப்புல இருக்கிறார். அவர் இந்த இப்ப கூட ஐநா மன்றத்துக்கு போயிருக்காரு. அதுல அவர் வந்து எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஐயா பொன்சந்திரன், என்ன சொல்றது, மன்னார் ஆயர், பல மனித உரிமையாளர்களும் போட்டிருக்காங்க. அதுல வந்து காலதாமதப்படுத்தி நீங்க வந்து இதை விசாரணையை செய்யுங்கன்னு போடல. அவன் அதை பின்னாடி அந்த கையெழுத்து வாங்கின அந்த அமைப்புக்காரர் அப்படி சேர்த்துக்கிட்டான். அதுல நம்ம ஆளுக்கு மேல குற்றம் கிடையாது. நாங்க எதுக்கு காலதாமதம்? நாங்க கையெழுத்து போட்டாப்ல நாங்க சீக்கிரம் எடுங்கன்னா எடுத்துருவான் அவன். இப்ப நான் ஒன்னு கேட்கிறேன், சீக்கிரம் உடனே விசாரணை செய்யுங்கன்றோம், செஞ்சிருவீங்களா? அது சும்மா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது. அது அவர்களையும் அறியாம அவன் அந்த அதை திருத்திக்கிட்டான், கடைசியா அதை சேர்த்துக்கிட்டான். நம்ம ஆளுக்கு அப்படி செய்யற ஆளுகள் இல்லை.